వారిసు బ్రో. ఏయ్ அடிக்கடி போறாங்க. தனித்தனியா சொல்ல முடியாது, எல்லாமே பிடிச்சிருக்கு. சொல்ல வேணுமா? நம்ம தளபதி தான். நிறைய பேர் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நமக்கு எப்பவுமே தளபதி தான். எங்களுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, எங்களுக்கு தளபதி தான். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தளபதி தாங்க. படமே எங்களுக்கு பிடி 1000 பேர் சொன்னாலும் எங்களுக்கு தளபதி படம் தான். எப்படி இருந்தாலும் நான் உண்மைதாங்க சொல்கிறேன், நான் உண்மைதாங்க சொல்கிறேன். நல்லா இருக்கு, ஃபேமிலி ஓரியண்டா, செம்ம ஸ்டோரி, டைலாக், டான்ஸு எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்போ கேட்டாலும் இதே தான் சொல்கிறேன். நான் என்ன கேட்டாலும் காமெடி சீன்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது சூப்பராக இருந்தது, நல்லா பார்க்கல. ஆக்சுவலி வேறு எந்த ரிவ்யூ வந்து அதை கேட்குற மாதிரிலாம் இல்லை, பட் மூவி வந்து பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது. சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை, ஆக்சுவலி நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு ரசிக்க தெரியல, அதுதான் ஒன்று. ஓகேங்களா? ரசிக்க தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வேறு லெவல் என்னென்னா, வீட்டில் பசங்கள்லாம் இதை பார்த்து திருந்தணும். அப்பா அம்மாலாம் நல்லா நம்ம பிள்ளைங்களுக்காக தான் பாடுபடுவாங்கன்றதே இந்த அது எங்கள் வீட்லேயே நடக்குது. ஏன்னா என் பொண்ணெல்லாம் ரொம்ப அப்பாலாம் கெட்டது நினைக்கிறாங்க. எந்த அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களுக்கு கெட்டதே நினைக்க மாட்டாங்க. படத்தை பார்க்க சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து சாத்மார் பிள்ளைங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே. இல்லையே, பிள்ளைக்காக அப்பா எதுவும் பண்ண வேணாம். அப்பா அதாவது குடும்பன்றது கொடுத்து வாங்குறதுலாம் கிடையாது, கரெக்டாக மனசு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்பவுமே பிள்ளைக்கு கெட்டதே எந்த அப்பாவும் நினைக்க மாட்டாங்க, பிள்ளைங்களும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறாங்க. அப்பானா அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நானே என் பொண்ணை திட்டுவேன். அப்பானா அப்படி தான் இருப்பாங்க. அப்பா யாருக்கிட்ட சண்டை போட முடியும்? நமக்கு சொந்தமான ரத்தத்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம திட்ட முடியும். அடுத்தவங்க யாரையும் திட்டவே முடியாது, தெரிஞ்சுங்க. ஆமாம், இது ரத்த சம்பந்தம், எப்போனா ஒன்றா வந்து சேர்ந்துக்கும். உண்மையாக உள்ள நான் இதே வேணும்னு பேசலை. சரி, என்னை கேப்பீங்களான்னு நினச்சேன், எனக்கு என் மனசில் போட்டுது. எங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுனால நான் சொல்கிறேன். சீரியஸாக அப்பா அம்மா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய பெத்த பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். இது யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது, உண்மை உண்மை தான். சூப்பராக இருக்குண்ணா. இது மேலே என்ன நான் தளபதி பார்க்க எல்லாமே இருக்குது. அவர் காமெடியே தவிர யோகி பாபுல எதுக்கு தான் இருக்காருன்னு தெரியல. விஜயே போதும். என்ன பிடிச்சது படத்தில் உங்களுக்கு? விஜயே பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே என்ன வேணும் படத்தை போக? நம்ம விஜய் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லா படத்தையும் எதிர்பார்க்குறது ஒன்று எதிர்பார்ப்பீங்களா? அது உங்கள்கிட்ட இருந்துச்சு அந்த படத்தில். ஆ, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்கணும்? விஜயை பார்த்தா போதும், எதிர்பார்க்கலாம் ஒன்றும் இல்லை. எதிர்பார்க்கணும், பீஸ்டோட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நெல்சனுக்கு பரவாயில்ல, ஆந்திரா டைரக்டரு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்துருக்காரு படத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெல்சன் அடுத்தபடி படம்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. படத்தில் வந்து ஃபேமிலி ஒன்றா இருக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தளபதி டான்ஸு வேற லெவலு, சத்தியமாக எக்ஸ்பெக்ட் எக்ஸெப்டே பண்ணலாது. வேற லெவல் டான்ஸு, வெறித்தனமாக அண்ணாப்புல அது ஒன் ஷாட் இருக்குதுல்ல, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்து. இன்னுமே வேற தளபதி டான்ஸுக்காக தான் வந்துட்டு, வேற லெவலு. தளபதி தீ வெரி ஃபேனு. இனிமேல்மே படம் அது வந்து டிவியில் வந்து சின்ன ஸ்க்ரீனு, இது வந்து தளபதிக்காக வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது இருக்குது. அது ஒரு கூல் சுபம் ஏறும், அது எஃபெக்ட் எல்லாமே ஒரு கூல் சுபம் ஏறும். கையில் எல்லாமே வேற லெவல் இருந்து தரமான சம்பவம் பண்ணிக்கிறாப்புல. வேற ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு தேட்டரில். இன்ட்ரோ சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் வேறமே சீரியல் என்னன்னா 2.5 நிமிஷத்தில் முடிச்சிருது. 2.5 மணி நேரம் படத்தை எப்படி சீரியல் சொல்லுவாங்க? ப்ரோ சீரியல்லாம் சொல்கிறவங்களுக்கு வந்து படத்தை பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் செருப்படி தான் வரும். படம் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. விருப்பம் உள்ளதவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க பார்க்க வேணான்ற. எங்கள் தளபதி படத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், எத்தனை வாட்டி ஒன்றாலும் நாங்கள் பார்ப்போம். இதோட இன்னும் மரண மாதம் தளபதி 67க்கு வெயிட் பண்ணுறோம். லோகேஷ் கனகராஜ் கேட்குறாரு, அப்பயும் யார் போட்டிக்கு வரீங்களோ அப்பயும் பார்த்துக்கலாம். அதாவது இன்றைய தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி
குடும்ப பாங்கான படங்கள் தான் தேவை இளைய தலைமுறைக்கு. குடும்பம்னா என்ன, வாழ்க்கை என்ன என்ன, ஒவ்வொரு அப்பாவும் தன் குடும்பத்துக்காக எவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இந்த இளைய தலைமுறைக்கு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ படம் நடிச்சிருப்பார் விஜய், ஆனால் இந்த படம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி படங்கள் தான் தேவை குடும்பத்துக்கும் இன்றைய தலைமுறைக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும். குடும்பம்தான், அம்மா அப்பா தான். எல்லாமே நடிச்சிருந்தாலும் சார், ஒவ்வொரு காலகட்டத்தில் தலைமுறை மாறிக்கினே வருது. ஒவ்வொரு தலைமுறைக்கு புரிகிற மாதிரி மகன்கள் தோன்றாங்க, தோன்றினே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் தன்னையும் உணர்றதில்லை, தன் வந்த வழியும் உணர்றதில்லை, தன் குடும்பத்தையும் உணர்றதில்லை. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மெழுகுவத்தி மாதிரி தன்னை அழிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த சினிமா மூலமாக தான் ஒவ்வொரு கருத்தும் நம்ம தலைமுறைக்கும் நம்ம மக்களுக்கும் நல்லா சொல்லிக்கின்னு வராங்க. இல்லை, அப்பாவை பாசிட்டிவாக காட்டலன்னு சொல்ல முடியாது. அதை எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் கதாசிரியர்களும் அவங்களுக்கு தான் நம்ம நல்லா சொல்லணும். உண்மைதான் சார், அதை தான் நான் சொன்ன முதல்லையே, ஒவ்வொரு அப்பாவும் தன் குடும்பத்தை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மான அவமானங்களை சகிச்சுக்குன்னு தான் வரான். அதை வந்து சொல்லவே முடியாது. இது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிறதாங்க. என் குடும்பத்தில் கூட எங்கள் அப்பாவுக்கு 11 பிள்ளைங்க, ஆனால் 6வதாக பிறந்த நான் குடும்பத்தை தவிர்த்துட்டு வெளியே வந்த பிறகு தான் பெரிய சாதனைகளை பண்ணி இன்றைக்கி இருக்கிறேன்னு தெரியாமல் எனக்குள்ளே ஒரு தனி மனிதனாக என் பிள்ளைகளை நல்லா உயர்வு கொண்டு வந்து என் பாட்டுக்கு இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறார். குடும்பத்தை விட்டு வெளியே வந்தால் தான் குடும்பத்தினுடைய அருமையை தெரியுங்க. குடும்பத்தோடு இருக்கும்போது எந்த பிள்ளைகள் தன்னுடைய அருமை தெரியாது, தன் குடும்பத்தை பற்றியும் தெரியாது இல்லைங்களா. இன்றைக்கி சமூகத்தில் நானும் பெரிய ஆளாக இருக்கிறேன்னா குடும்பத்தை விட்டு வந்த பிறகு தான், குடும்பத்தில் சேர்ந்த பிறகு தான் என்னுடைய அருமை தெரிஞ்சது, என் குடும்பத்தினுடைய அருமை தெரிஞ்சது, இந்த சமூக மக்களுடைய அருமையும் தெரிஞ்சது. ஒவ்வொரு அப்பாக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு தன்மானம் ஒளிஞ்சுட்டுருக்குது. பாசிட்டிவாக என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது? ஆமாம், இதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சிந்திக்கும் திறனை வெளிக்கொண்டு வந்து சாதித்து தன் குடும்பத்துக்காக அப்பா அம்மாவுக்கும் தன் சமூகத்துக்கும் வெற்றியாளராக தன்னை உயர்த்திக்கணும் இல்லைங்களா. இதில் என்ன இருக்குது சார் பாசிட்டிவாக சொல்கிறது? ஒவ்வொருத்தர்கிட்டையும் திறமைகள் ஒளிஞ்சிருக்குது. படத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், குடும்ப ஒற்றுமையே முக்கியம் இல்லையா? குடும்ப ஒற்றுமை தானே முக்கியம். குடும்பத்தினுடைய வெற்றி தான் இந்த சமூக வெற்றி, சமூக வெற்றி தான் இந்த நாட்டோட வெற்றி இல்லையா? அதானே சார். விஜய்னாலே பிடிக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு, எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. விஜய் வந்தாலே போதும். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.